நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் சத்து என்ன பண்ணுகின்றான் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும்பொழுது, அந்த சோர்வு உள்ள வரும்பொழுது, சத்ரு அந்த சோர்வை பயன்படுத்தி நம்மளுடைய விசுவாசத்தை எப்படியாவது கலைக்கணும் என்று அவன் மிகவும் பிரயாசம் இடுகின்றான். அது மீண்டும் மீண்டும் தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். பலருடைய வாழ்க்கையில கூட அந்த சோர்வின் நேரத்தில் காரியங்கள் வாய்க்காமல் போகும் பொழுது பழைய சுவாபத்திற்கு மீண்டும் போவதற்கு அவளுக்குள்ள அந்த ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கின்றது. அந்த ஏமாற்றங்களை பிசாசு பயன்படுத்தி ஆண்டவர் மேலையும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேல வைத்திருக்கின்ற விசுவாசத்தை அசைக்க சத்துருக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகின்ற வார்த்தை, அந்த மாதிரி ஏமாற்றத்தின் நேரத்தில், அந்த மாதிரி ஒருவேளை ஒரு வறட்சியான ஒரு நிலையில் நீங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா, உங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. உங்க விசுவாசத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள்.